கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 21. என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ரோமர் 7:18. புதிய சிந்தை புதிய சிருஷ்டிகளுக்கு உருவாகின்ற வேளையிலே மாம்சமும் மாம்சத்தின் கிரியைகளும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக மாம்சத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே மாம்ச சிந்தை தலையெடுக்காத வண்ணம் முறியடிக்க வேண்டும். புதிய சிருஷ்டியின் நோக்கமெல்லாம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி அடைவதேயாகும். இந்த போரில் வெற்றி காண்பதென்பது கர்த்தர் இந்த சுவிசேஷ யுகத்தில் சாட்சிகளாய் ஜீவித்து வெற்றி பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அளிக்கப் போகின்ற வெகுமதி விசேஷித்த கனமும் ஆசீர்வாதங்களும் ஆகும். மாம்ச சிந்தையின் அழுக்கான நோக்கம் சுயநலத்தை சார்ந்தாகும். சுயநலம் அவமானத்தை உண்டாக்கும். அது வெளிப்படையாக தன்னைத்தானே காண்பிக்காமல் தாராளமானது போல போலியான குணத்தை காண்பித்து மறைக்கும். இதனால் பொறாமை, பேராசை, கபடு, சூது இவையெல்லாம் உண்டாகின்றன. அப்போஸ்தலர் சொல்லுகின்ற வண்ணமாக இவைகள் மாம்சத்தின் கிரியைகளாயும் சாத்தானின் கிரியைகளாயும் இருக்கின்றன. இந்த சுயநலம் தன்னுடைய சரீர இன்பத்தையே பெரிதாக எண்ணும். புதிய சிருஷ்டியோ இந்த குணங்களையெல்லாம் எதிர்த்து போராடி அழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்.